அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் வருங்கால வினை சொல்லல உடன்பாடாக இருக்கும்ல செய்வினையா, அந்த செய்வினையாக இருக்கிறதை செயற்பாட்டு வினையாக எப்படி மாற்றுவது அதை பார்த்தோம். எப்படி மாற்றுவது என்ன பார்த்தோம் என்று சொன்னால், எஃப் அலு எஃப் இலு எஃப் உலு இந்த மாதிரி வருங்காலம் இருந்தால் அதனுடைய செயற்பாட்டு வினை வந்து யுஃப் அலு. யு வந்துட்டு அவன் கொண்டு விளைக்கணும், எஃப் அலு யுஃப் அலு. அதே மாதிரி அஃப் அல என்று இருக்குன்னு வைங்க, அஃப் அலன்னு வந்துச்சுன்னு சொன்னால் யுஃப் இலுன்னு சொல்லுவோம் வந்து செய்வினையில். யுஃப் இலுங்கிறதுக்கு பதிலாக யுஃப் அலுன்னு சொல்லிட்டோம்னா செயற்பாட்டு வினை ஆயிரும். அது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன செஞ்சோம் கேட்டா, ஃபஅல என்பதற்கு வருங்காலம் யுஃபஇலு தானே, சின்ன சேஞ்ச் பண்ணி மஜூல் ஆக்கிடுவாங்க. யுஃபஇலுங்கிறது மஅரூஃப் செய்வினை, யுஃபஅலு செயற்பாட்டு வினை. யுஃபஇலு யுஃபஅலு ஜோடி ஜோடியாக பண்ணிடுங்க, யுஃபஇலு யுஃபஅலு. அதே நேரத்து பார்த்துட்டோம். அப்புறம் ஃபஅல பார்த்தோம். ஃபஅலன்னு சொன்னால் வருங்காலம் யுஃபஇலு, அந்த யுஃபா இலு என்பதற்கு மஜூல் என்ன, யுஃபா அலு. யுஃபா இலு யுஃபா அலு யுஃபா இலு யுஃபா அலு. அப்போ யுஃபா இலு என்பதற்கு என்ன வரும்னு கேட்டால் செயற்பாட்டு வினை யுஃபா அலுன்னு வந்துடும். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அஞ்செழுத்து சொல்லு இருக்குல்ல, அதுகளை பார்க்கணும். தஃப அல அதை பாருங்க. தஃப அல என்பதற்கு வருங்காலம் என்ன, எத்த ஃப அலு. தஃப அல எத்த ஃப அலு, இந்த எத்த ஃப அலுவுக்கு தான் நம்ம மஜ்ஹூல் எடுக்கணும். எத்த ஃப அலுங்கிறது உடனே மஅரூஃபாக இருக்கிறது, செய்வினையாக இருக்கிறது. அதை செயற்பாட்டு வினை ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, எத்த ஃப அலுன்னு இருக்குல்ல அதை யுத்த ஃப அலு, எத்தங்கிறத யுத்தன்னு மாற்றிடணும். எத்த ஃப அலு இந்த யுத்த ஃப அலுன்னு வருவாங்க. யுத்த எத்த ஃப அலுன்னு சொன்னால் அது செய்வான்ங்கிற அர்த்தம் வந்துடும், யுத்த ஃப அலுன்னு சொன்னால் படுவான்ங்கிற அர்த்தம் வந்துடும். அப்போ எத்த யுத்த அந்த யு மட்டும்தான் மாறுது, எத்த ஃப அலு யுத்த ஃப அலு. அப்போ எத்த ஃப அலு யுத்த ஃப அலு எத்த ஃப அலு யுத்த ஃப அலுன்னு ஜோடியாக ஒரு 10-20 தடவை சொல்லிட்டோம்னு சொன்னால் நமக்கு மஜ்ஹூல் வந்து ஈஸியாக போயிடும். யுத்த ஃப அலுன்னு சொன்ன பிறகு சரஃபுலாம் பழைய தான், ஏற்கனவே உள்ள மாதிரி தான், யுத்த ஃப அலு யுத்த ஃப அலானி யுத்த ஃப அலுன்னு ஆண்பாளு படர்கை, துத்த ஃப அலு துத்த ஃப அலானி யுத்த ஃப அல்னு பெண்பால் படர்கை, துத்த ஃப அலு துத்த ஃப அலானி துத்த ஃப அலுன ஆண்பால் முன்னிலை, துத்த ஃப அலீன துத்த ஃப அலானி துத்த ஃப அல்ன பெண்பால் முன்னிலை, உத்த ஃப அலு நுத்த ஃப அலு தன்னிலை ஒருமை பன்மை. இதுதான் மற்றது. அப்போ எத்த ஃப அலுவுக்கு யுத்த ஃப அலு. இப்போ எத்த ஃப அலு வருதுன்னு வைங்க, அதுக்கு இன்னொரு உதாரணம் போட்டு காட்டியிருக்கிறோம். எத்த அல்லமோ வந்து செய்வினை, அதுக்கு மஜ்ஹூல் என்ன, யுத்த அல்லமும். எத்த அல்லமோ செய்வினை, யுத்த அல்லமுங்கிறது செயற்பாட்டு வினை, படுவான்ங்கிற அர்த்தம் வந்துடும். யுத்த அல்லமும் யுத்த அல்லமானி யுத்த அல்லமுன, துத்த அல்லமும் துத்த அல்லமானி யுத்த அல்லம்ன, துத்த அல்லமும் துத்த அல்லமானி துத்த அல்லமுன, துத்த அல்லமீன துத்த அல்லமானி துத்த அல்லம்ன, உத்த அல்லமும் நூத்த அல்லமுன்னு சொன்னால் இது பூரா என்னவாயிரு, வருங்கால வினையில் படுவான் அந்த அர்த்தத்துக்கு உரியது. அப்புறமேல தஃபால இருக்கு, தஃபாலங்கிற சென்ற கால வினைக்கு வருங்காலம் எத்தஃபாலு. அந்த எத்தஃபாலுக்கு வந்து செயற்பாட்டு வினை என்ன, இதே தான் யுத்தஃபாலு தான். அதில் எத்தஃபாலுன்னா யுத்தஃபாலு, எத்தஃபாலுன்னா யுத்தஃபாலு, ஈஸி தான். எத்தஃபாலு யுத்தஃபாலு எத்தஃபாலு யுத்தஃபாலு எத்தஃபாலு எப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எத்தஃபாலுன்னு யுத்தஃபாயிலுன்னு சொல்லிட மாட்டீங்க. கவனமாக எத்தஃபாலு யுத்தஃபாலு எத்தஃபாலு யுத்தஃபாலு, எத்தனாசரும் யுத்தநாசரும் எத்தகாரமும் யுத்தகாரமும் அப்படின்னு வந்துடும். அதுக்கு வந்து யுத்தஃபாலு யுத்தஃபாலானி யுத்தஃபாலுன ஆண்பால் படர்க்கை, துத்தஃபாலு துத்தஃபாலானி யுத்தஃபாலுன பெண்பால் படர்க்கை, துத்தஃபாலு துத்தஃபாலானி துத்தஃபாலுன ஆண்பால் முன்னிலை, துத்தஃபாலின துத்தஃபாலானி துத்தஃபாலுன பெண்பால் முன்னிலை, உத்தஃபாலு நுத்தஃபாலு. அதுக்கு ரிலேட்டிவாக ஒரு இன்னொரு வார்த்தை தக்காரமானு போட்டு எத்தக்காரமும் இருக்குது. எத்தக்காரமும் என்பதற்கு யுத்தக்காரமும், எத்தக்காரமுங்கிறது வந்து மஅரூஃப், யுத்தக்காரமுங்கிறது செயற்பாட்டு வினை மஜ்ஹூல். எத்தக்காரமும் செய்வினை,
யுத்தகாரமும் செயற்பாட்டு வினை. யுத்தகாரம் அதே மாதிரி சொல்லி பாருங்க, யுத்தகாரமும் யுத்தகாரமான யுத்தகாரமுன, துத்தகாரமும் துத்தகாரமான யுத்தகாரம்ன, துத்தகாரமும் துத்தகாரமானி துத்தகாரமுன, துத்தகாரமீன துத்தகாரமானி துத்தகாரம்ன, உத்தகாரமும் நூத்தகாரமும். அப்போ தஃபஅலவுக்கு வருங்காலம் எதஃபஅலு, அதுக்கு மத்திய ஒரு யுத்தஃபஅலு. தஃபஅலவுக்கு வருங்காலம் எதஃபஅலு, அந்த எதஃபஅலுக்கு மத்தியுள் வந்து யுத்தஃபஅலு. அது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இஃப்தஅல இருக்குது, சென்ற கால வினை இது. அதுக்கு வருங்காலம் எஃப்தயிலு. எஃப்தயிலுக்கு எப்படி வருங்காலம் வரும், செயற்பாட்டு வினை வரும், எஃப்தயில்னா செய்வான், செய்யப்படுவான்னு வரணும்ல, அதுக்கு என்ன செய்யணும், எஃப்தயிலு என்பதை எப்படி மாறுதுன்னு பாருங்க. யுஃப்தஅலு எஃப்த இலுன்னு இருக்குல்ல, இலுங்கிறது அலுன்னு மாறுது, இந்த யா வந்து யூவா மாறிக்கிறது, ரெண்டு மாற்றம், எஃப்தயிலு யுஃப்தஅலு. அப்போ எப்படி மாறுதுன்னு சட்டத்தை யாவப்படுத்துறோம், கஷ்டமாக இருக்கு நமக்கு எந்தெந்த எப்படின்றது, அந்த டிசைனே மனப்படம் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமாக இருக்காது. எஃப் தயிலு யுஃப்தாலு எஃப் தயிலு யுஃப்தாலு எஃப் தயிலு யுஃப்தாலுன்னு ஒரு பத்து பஞ்சரை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், எஃப் தயிலுக்கு என்ன மஜ்ஜு என்னன்னா யுஃப்தாலுன்றீங்க. எஃப் தயிலுங்கிறது மாரூஃபாக இருக்குது, அதுக்கு என்ன மஜ்ஜு குழு, யுஃப்தாலு. அப்போ எஃப் தயிலு யுஃப்தாலு இதான் இதே மாதிரி மாற்றிக்கிற வேண்டியதான். அதுக்கு வந்து யுஃப்தாலு போட்டு செஞ்சு காட்டியிருக்கணும், யுஃப்தாலு யுஃப்தாலானு யுஃப்தாலுன படற்கை ஆண்பால், துஃப்தாலு துஃப்தாலானி யுஃப்தாலுன படர்க்க பெண்களுக்குரியது, துஃப்தாலு துஃப்தாலானி துஃப்தாலுன முன்னிலை ஆண்களுக்குரியது, துஃப்தாலின துஃப்தாலானி துஃப்தாலுன முன்னிலை பெண்களுக்குரியது, உஃப்தாலு நுஃப்தாலு. இதுக்கு ரிலேட்டிவா ஒரு வார்த்தை வந்து எஹத்தமலை. எஹத்தமலுக்கு வருங்காலம் எஹத்தமிழு. எஹத்தமிழுக்கு இதே மாதிரி சொல்கிறாங்க, எப்படி சொல்லணும், யுஹுத்தமலு. எகத்தமிழுங்கிறது மாரூஃபு, யுகத்தமிழுங்கிறது மஜ்ஹூலு. எகத்தமிழுங்கிறது செய்வினை, யுகத்தமிழுங்கிறது செயற்பாட்டு வினை. யுகத்தமிழ்னு சொல்லிட்டு அதை அப்படியே சர்வ செஞ்சு பண்ணணும், யுகத்தமிழு யுகத்தமிழானி யுகத்தமிழுன, துகுத்தமிழு துகுத்தமிழானி யுகத்தமிழ்ன, துகுத்தமிழு துகுத்தமிழானி துகுத்தமிழுன, துகுத்தமிழீன துகுத்தமிழானி துகுத்தமிழ்ன, உகுத்தமிழு நுகுத்தமிழு. அகுத்தமிழு நகுத்தமிழுண்டா மாரூஃபு, உகுத்தமலு நுகுத்தமலுண்டா மஜூலு. சரியா, அப்போ இஃப்தாலவுக்கு சொல்லி முடிச்சிட்டோம். இன்ஃபால இருக்குது, இன்ஃபாலவுக்கு வந்து மஜூல் வராது. இன்ஃபாலங்கிற அமைப்பில் உள்ள எல்லாமே அடுத்த பொருளை கடக்காத செயலை தான் குறிக்கும். இன்ஃபாலன்ற வர்றதுல வந்து அதை நடந்தாண்டு நடக்கப்பட்டாண்டு வரவாசியும் வராது. இந்த மாதிரியான ஒரு சொல்லுக்கு தான் வரும். இருந்தாலும் நம்ம அந்த அமைப்புக்கு எப்படி வரும், ஒன்று ரேராக வரும்னு சொன்னால் எப்படி வருங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். இன்ஃபால என்பதற்கு என்ஃபைலு வருங்காலம். என்ஃபைலுக்கு செயற்பாட்டு வினை என்ன, யுன்ஃபாலு. என்ஃபைலு என்னென்ன கவனிக்கிறீங்கன்னா அதில் வந்து அது மஜ்ஜுகூர்ந்து சொன்னாலேயே முத எழுத்துக்கு ஏக்கி வந்து பேசு வந்துடும். வருங்காலத்தில் பேசு வந்து செய்வினையிலையும் வருமே, நாலு எழுத்துல யுஃபெயிலுன்னா வருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசிக்கு வந்து பத்தகு ரெண்டு வரணும், ரெண்டு வரணும், ரெண்டு மாற்றம் இருக்கணும். எப்படி இருக்கு, முதல்ல வந்து ஏக்கி லம் இருக்கணும், கடைசிக்கு முன்னாடி பத்தகு தான் இருக்க வேண்டும். சில இடங்களில் ரெண்டு மாற்றமும் நடக்கும், சில இடங்களில் ஒரு மாற்றம் நடக்கும். சரியா, அப்போ என்ஃபைலுக்கு வருங்காலம், என்ஃபைலுங்கிற வருங்காலத்திற்கு செயற்பாட்டு வினை எப்படி சொல்லணும், யுன்ஃபாலு யுன்ஃபாலுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு சர்வ செஞ்சு பார்க்கணும். யுன்ஃபாலு யுன்ஃபாலானி யுன்ஃபாலுன ஆண்பால படத்தை முதக்கர் காய்பு, துன்ஃபாலு துன்ஃபாலானி யுன்ஃபால்ன மன்னது காய்பு, துன்ஃபாலு துன்ஃபாலானி துன்ஃபாலுன முதக்கர் ஹாலிர், துன்ஃபாலி துன்ஃபாலின துன்ஃபாலானி துன்ஃபால்ன மன்னது ஹாலிர், உன்ஃபாலு முத்தக்கல்லிம் பஹ்தான், நுன்ஃபாலு முத்தக்கல்லிம் ஜம்மு. இதுக்கு ரிலேட்டிவாக ஒரு வார்த்தை இன் சரஃபன் இருக்கு, இது இது மாதிரி சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டி. அதுக்கு என் சரிஃபுன்னு வருங்காலம் வந்துடும். என் சரிஃபுக்கு மஜூல் எப்படி வரு, செயற்பாட்டு வினை யுன் சரஃபு. அதே மாதிரி சொல்லி பாருங்க, என் சரிஃபு யுன் சரஃபு, என் சரிஃபுன்னா அது செய்வினை, யுன் சரஃபு என்றால் செயற்பாட்டு வினை. அப்போ யுன் சரஃபு இந்த வந்துடு, என் சரிஃபுக்கு யுன் சரஃபு,
யுன் சரஃபுன்னு ஆக்கிட்டு அப்படி சொல்லி பழகலாம். யுன் சரஃபு யுன் சரஃபானி யுன் சரஃபுன துன் சரஃபு துன் சரஃபானி யுன் சரஃபுன துன் சரஃபு துன் சரஃபானி துன் சரஃபுன துன் சரஃபீன துன் சரஃபானி துன் சரஃபுன உன் சரஃபு உன் சரஃபு. அப்போ இன்ஃபாலுக்கு என் ஃபைலு, என் ஃபைலுக்கு யுன் ஃபாலு, இப்படி என்ன கண்டுபிடிச்சிட வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து இஃப்ஆல் இருக்குது, அதுக்கு வருங்காலம் எஃப்ஆல்லு, எஃப்ஆல்னு வரும்போது அதுக்கு மாதிரி உங்களுக்கு என்ன யுஃப்ஆல்லு. யுஃப்ஆ ரெண்டுக்கு வந்து அசலில் வித்தியாசம் வரும். எஃப்ஆல்லுங்கிறது எஃப்ஆலிலுண்டு வரும், யுஃப்ஆல்லுங்கிறது யுஃப்ஆல் அலுண்டு வரும். உள்ளுக்குள்ள அந்த உடைக்கிற இடத்துல அப்படி உடைக்கணும். ஏன்னா கடைசிக்கு வந்து பத்தகம் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மஜ்ஹூல் என்று சொன்னாலேயே வருங்கால வினையில் மஜ்ஹூல் என்று சொன்னாலேயே கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தக தான் இருக்கணும். அப்போ இவ்வளோ எஃப்ஆல்லுங்கிறதுல அதிலே ஃபத்தக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஐனு வந்து கடைசிக்கு முந்தின எழுத்து கிடையாது. இன்னொரு ராம் இருக்கா தான் கடைசிக்கு முந்தின எழுத்து. எஃப்ஆல்லுன்னு சொல்கிறோம், அந்த எஃப்ஆல்லுவில் இந்த ஐனு வந்து கடைசிக்கு முந்தின எழுத்து கிடையாது. ரெண்டு லாமில் ஒரு லாமு தான் கடைசிக்கு முந்தின எழுத்து. ஒரு லாமு வந்து கடைசி எழுத்து, இன்னொரு லாமு சத்து பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த சத்துனால உள்ள இன்னொரு லாமு தான் கடைசிக்கு முந்தின எழுத்து. எஃப்ஆல்லுவில் என்ன இருக்கும்னு கேட்டால் எஃப்ஆல்லுன்னு இருக்கும். எஃப்ஆல்லுவை உடச்சி சொன்னீங்கன்னா எஃப்ஆல்லுன்னு இருக்கும். மஜ்ஹூல் சொல்லும்போது யுஃப்ஆல்லு, எஃப்ஆல்லு யுஃப்ஆல்லு சொல்லும்போது ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு. அந்த பெண்பால் பன்மையில் வரும்போது என்ன செய்யும், அது கரெக்டாக உடஞ்சிடும். எப்படி வர, இப்போ யுஃப்ஆல்லு, யுஃப்ஆல்லானி, யுஃப்ஆல்லுன, அப்புறம் துஃப்ஆல்லு துஃப்ஆல்லானி, யுஃப்ஆல்லு தானே, யுஃப்ஆல்லுன்னு போட்டிருக்கேன், யுஃப்ஆல்லுன எப்படி வரணே, யுஃப்ஆல்லுன அந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் துஃப்ஆல்லு துஃப்ஆல்லானி துஃப்ஆல்லுன துஃப்ஆல்லின துஃப்ஆல்லானி துஃப்ஆல்லுன யுஃப்ஆல்ல எஃப்ஆல்லு, அதுக்கு தான் லீ வரும். மஜ்ஹூல் ஆகுனா கடைசிக்கு வந்து ஃபத்தகம் வந்துடும். லில் நண்டு வராமல் லல் நண்டு வந்துடும். நான் லில் நண்டு கம்போஸ் தப்பாக இருக்குது, பிரி திருத்திக்கிறோம், திருத்தி அனுப்பும் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் உஃபு அல்லு நுஃபு அல்லு. அப்போ இஃபு அல்ல அப்படிங்கிற சென்ற கால வினை வந்து அசல் இஃபு அலல, அதை விட்டுருங்க. எஃப் அழிலு வருங்காலம். எஃப் அழிலு எப்படி சொல்லுவோம், எஃப் அழிலு லிலு தானே இருக்குது, லில்லுன்னு இருந்தாலும் எஃப் அல்லுன்னு சொல்லிடுவோம். அந்த பெண்பால் பன்மையில் வரும்போது எஃப் அல்லில்ன தஃப் அல்லில்ன, அந்த ஆறாவது இடத்துலையும் பனிரெண்டாவது இடம் எஃப்ஆல் எஃப்ஆலானி எஃப்ஆல்னு தஃப்ஆல் தஃப்ஆலானி எஃப்ஆல்னு ஆறு, மறுபடியும் ஒரு தஃப்ஆல்னு இன்னொரு பன்னெண்டு, இந்த ஆறாவது இடத்துலையும் பன்னெண்டாவது இடத்துலையும். அல்லது சுருக்கமாக சொல்கிறதா பெண்பால் பன்மையில், பெண்பால் பன்மையில் என்ன செய்யணும்னா உடையுது. அப்போ எஃப் அல்லு என்பதற்கு மஜ்ஹூல் என்னன்னு கேட்டால் யுஃப் அல்லு தான். ஆனால் அந்த யுஃப் அல்லுன்றதை எப்படி நீ மனசில் வச்சுக்கிறனே, யுஃப் அலலுன்னு வச்சுக்கிறணும். ஏன்னு கேட்டால் கடைசிக்கு முன்னாடி ஃபத்தக இருக்க வேண்டும். யுஃப் அழிலுன்னு வராது, யுஃப் அலலு, எஃப் அழிலு யுஃப் அலலு. அப்போ யுஃப் அலலுன்னு வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லிக்கொண்டே வரணும். எப்படி வரணே, யுஃப் அல்லு யுஃப் அல்லானி யுஃப் அல்லுன துஃபு அல்லு துஃபு அல்லானி யுஃபு அலல்ன யுஃபு யுஃபு அல்லன்றது யுஃபு அலல்ன. அதுக்கப்புறம் துஃபு அல்லு துஃபு அல்லானி துஃபு அல்லுன துஃபு அல்லின துஃபு அல்லானி துஃபு அலல்ன துஃபு லில்ன இல்லை துஃபு அலல்ன. ஏன்னா கடைசிக்கு முன்னாடி ஃபத்தக இருக்கும் மஜ்ஹூல்ல. வருங்கால வினையில் மஜ்ஹூல் என்ன இருக்கு, யுத்தஃப அலு யுக்குரமு யுன் சரஃபு யுஹுத்தமலு எல்லாமே கடைசிக்கு வந்து ஃபத்தக இருக்கும். இந்த மாதிரி இஃப் அல்லவுக்கு வருங்காலம் எஃப் அல்லு, எஃப் அல்லுக்கு மஜ்ஹூல் யுஃப் அல்லு. அதுக்கு யஹமர் கூட நம்ம என்ன செய்கிறோம் சொல்லி பார்க்குறோம். யுஹுமர் யுஹுமர் ராணி யுஹுமர் ரூண அது பிரச்சனை இல்லை. யுஹுமரரு யுஹுமர ராணி யுஹுமர ரூண இதே யுஹுமர் ரூண. அதுக்கப்புறம் துஹுமரரு துஹுமர்ரு துஹுமர ராணி துஹுமர் ராணி. அப்புறம் துஹுமர் அர்ண துஹுமர் இர்ண இல்லை துஹுமர் அர்ண அப்படி வந்துடுது. அதுக்கப்புறம் துஹுமர்ரு துஹுமரரு துஹுமர் ராணி துஹுமர ராணி துஹுமர் ரூண துஹுமர ரூண துஹுமர் ரீன துஹுமர ரீன துஹுமர் ராணி துஹுமர ராணி துஹுமரர்ண. அதுக்கப்புறம் உஹுமர்ரு உஹுமரரு
நுகுமரரும் நுகுமரரும். அப்போ அந்த பெண்பால் பண்மையில் வந்து என்ன செய்யும், அந்த ஃபதஹ் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ எகுமர்ரவுல வந்து தெரியல பாருங்க, எகுமர்ர அந்த கடைசிக்கு முந்தி சத்து இருக்கிறதுனால சுக்குன்னு தான் தெரியுது. இகுமர்ர யுகுமர்ருன்னு இருக்கு. மரிருவா மரருவா, மரிருண்டாலும் மர்ரு தான், மரருண்டாலும் மர்ரு தான். அதில் என்ன இருக்குங்கிற எங்கே தென்படும் என்று கேட்டால், அந்த பெண்பால் பண்மை வரும்போது தெரிஞ்சிடும். யுகுமர்ரு யுகுமர் ராணி இந்த மரர்னு போட்டிருக்கோம்ல, அதை வந்து மரர்ன இப்படி யுகுமர்ரு யுகுமர் ராணி யுகுமர் ரூன. இதை உடைச்சி சொன்னால் எப்படி சொல்லணும், யுகுமரரு யுகுமரராணி யுகுமரருன. அப்புறம் துகுமர்ரு துகுமரரு துகுமர்ராணி துகுமரராணி யுகுமரர்ன யுகுமரர்ன. இங்கே தான் கடைசிக்கு வந்து பத்து தென்படுது உங்களுக்கு. இப்போ அதுக்கப்புறம் துகுமர்ரு துகுமர் ராணி துகுமர் ரூன, அது துகுமரரு துகுமரராணி துகுமரருன. அப்புறம் துகுமர்ரீன துகுமரீன துகுமர்ராணி துகுமரராணி துகுமரர்ன துகுமரர்ன. அப்புறம் உகுமர்ரு உகுமரரு நுகுமர்ரு நுகுமரரு. அப்போ இஃப் அல்ல என்பதற்கு வருங்காலம் எஃப் அல்லு, எஃப் அல்லுடைய மஜ்ரூர் யுஃப் அல்லு, யுஃப் அல்லு நீங்கள் கண்ண முடிவு சொல்லிக்கிட்டு வர வேண்டியதுதான். ஆனால் அந்த பெண்பால் பண்மையில் பிரிப்பீங்கல்ல சத்து செஞ்சு எழுத்த, அந்த இடத்துல என்ன செய்யணும், கடைசிக்கு முந்தி ஃபத்தஹ் இருக்கிற மாதிரி பிரிக்கணும். சரியா, இதை எப்படி வைங்களா? இப்போ எகுமர்னு சொல்லி பாருங்க, யுகுமர் போட்டிருக்கோம்ல, இதை எகுமர்வா சொல்லுவோம் மஜ்ரூர் இல்லாமல் மாரூஃபா. அப்போ யஹமர்ரு யஹமர்ராணி யஹமர்ருனா தஹமர்ரு தஹமர்ராணி யஹமரிர்ன. இங்கே யஹமரிர்னன்னு வந்துடும். மஜ்ஹூலில் யுஹுமரர்ன யஹமரிர்ன யுஹுமரர்ன. அந்த ரேக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு இஃபாலில் உள்ளது. அதுக்கப்புறம் இஸ்தஃபால, அதுக்கு வருங்காலம் படிச்சுட்டோம் எஸ்தஃபீலு. எஸ்தஃபீலுக்கு மஜ்ஹூல் எப்படி சொல்லுவது என்று கேட்டால், யுஸ்தஃபு அலு. எஸ்தஃபீலுக்கு என்ன மஜ்ஹூல், யுஸ்தஃபு அலு. எஸ்தஃபீலுங்கிறதுக்கு மஜ்ஹூல் என்னென்னா, எஸ்தஃபு இலுன்னு இருக்குல்ல அந்த ஏக்கு மாத்திரம் ஐனுக்கு மாத்திரம் அரக்கத்தை, மற்ற அப்படியே இருக்குது. அப்போ யுஸ்தஃபு அலு. அப்போ எஸ்தஃபீலு யுஸ்தஃபாலு, எஸ்தஃபீல் யுஸ்தஃபீலு, எஸ்தஃபீலு யுஸ்தஃபாலு. இப்படி ஒரு ஜோடி ஜோடியாக மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, எஸ்தஃபீலுங்கிற வடிவத்திற்கு மஜ்ஹூல் வந்து யுஸ்தஃபு அலு. அப்போ அதுக்கு வந்து நம்ம சொல்லி பார்க்குறோம், யுஸ்தஃபு அலு யுஸ்தஃபு அலானி யுஸ்தஃபு அலுன ஆண்பால் காயிபு, துஸ்தஃபாலு துஸ்தஃபு அலானி யுஸ்தஃபு அலுன பெண்பாலில் காயிபு. அப்புறமேல துஸ்தஃபாலு துஸ்தஃபாலானி துஸ்தஃபாலுன ஆண்பாலில் ஹாதிர், துஸ்தஃபாலின துஸ்தஃபாலானி துஸ்தஃபாலுன பெண்பாலில் ஹாதிர், உஸ்தஃபாலு தண்ணியில் ஒருமை முஸ்தஃபாலு தண்ணியில் பண்மை. அப்போ இஸ்தஃபாலவுக்கு வருங்காலம் எஸ்தஃபீலு. இஸ்தஃபாலவுக்கு மஜ்ஹூல் யாபத்தில் இருக்கா உங்களுக்கு, இஸ்தஃபால சென்ற காலத்துக்கு உஸ்துஃபீல, அது நீங்கள் இருக்கணும் பார்த்துட்டீங்க. சென்ற கால வினையில் இந்த இஸ்தஃபால என்பதற்கே மஜ்ஹூல் சொன்னால் உஸ்துஃபீல, அது சென்ற கால மஜ்ஹூல். எஸ்தஃபீலுங்கிற வருங்காலத்துக்கு சொன்னால் யுஸ்தஃபாலு. எஸ்தஃபீலுங்கிறது வந்து வருங்காலத்தில் வந்து செய்வினை, யுஸ்தஃபாலு என்பது வந்து வருங்காலத்தில் செய்யப்பாட்டு வினை. அந்த மாதிரி வரும்போது யுஸ்தஃபாலு சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கு ரிலேட்டிவாக ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இஸ்தக்ரம இஸ்தக்ரமவுக்கு மஜ்ஹூலு உஸ்துக்ரிம. சென்ற காலத்தில் படித்து முடிச்சிட்டோம் அது பழைய பாடம். எஸ்தக்ரிமு எஸ்தக்ரிமுக்கு வந்து என்ன செய்யணும், யுஸ்தக்ரமு எஸ்தக்ரிமு யுஸ்தக்ரமு அப்படி சொல்லிட்டு சர்வ செஞ்சு பழகணும். யுஸ்தக்ரமு யுஸ்தக்ரமு எஸ்தக்ரிமு போட்டு விட்டோன்னா யுஸ்தக்ரம் போடாமல் சரி. எஸ்தக்ரிமுங்கிறது வந்து மாரூஃபாக இருக்குது, இதை மஜ்ஹூல் ஆக்கணும். மஜ்ஹூல் ஆக்காமல் என்ன செஞ்சுருக்கிறேன், இதையே தான் ஹரக்கத்தை மாற்றுவேன், மாற்றாமல் வச்சுருவேன் அவ்வளோதான். அவனுங்கதான் எஸ்தக்ரிமு யுஸ்தக்ரமுன்னு படிச்சுக்கிறேன். அதை யுஸ்தக்ரமு யுஸ்தக்ரமானி யுஸ்தக்ரமுன இதில் இருக்கிறது வந்து செய்வினை இருக்குது. நம்ம செயற்பாட்டு வினையை கற்பனையில் வச்சுக்கிறோம், உங்களுக்கு பெருந்து அனுப்பும்போது கரெக்டாக அனுப்பிடுவோம். எஸ்தக்ரிமோ யுஸ்தக்ரமும் யுஸ்தக்ரமானி யுஸ்தக்ரமூன தஸ்தக்ரிமுங்கிறத துஸ்தக்ரமும் துஸ்தக்ரமானி
யுஸ்தக்ரம்ன துஸ்தக்ரமு துஸ்தக்ரமாணி துஸ்தக்ரமூன துஸ்தக்ரமீன துஸ்தக்ரமாணி துஸ்தக்ரம்ன உஸ்தக்ரமு நுஸ்தக்ரமு. அப்போ இஸ்தஃபா அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், மாஜிபுல் பார்த்துட்டோம். இஸ்தஃபானா எஸ்தஃபீலு, எஸ்தஃபீலுனா யுஸ்தஃபாலு, இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது பூராமல் நான் டைப் பண்ணாமல் வச்சுவிட்டேன், அதனால் உங்களுக்கு மௌருஃபாவே தான் காட்டும். இஃப் அவு அல, அதுக்கு வருங்காலம் என்ன, எஃப் அவு இலு மஜ்ஜூல் நீங்களே சொல்லுங்கள். யுஃப் அவு அலு அவ்வளோதான். இங்கே எல்லாமும் அங்கே முன்னாடி கடைசிக்கு முன்னாடி பார்த்தாரு. யுஃப் அவு அலு, எஃப் அவு இலு, யுஃப் அவு அலு, அந்த மாதிரி சொல்லணும். சொல்லும்போது எப்படி வரேன், இந்த எஃப் அவு இலு தான் நான் இதில் கொடுத்துருக்குறேன், இதை மாற்றினா பாடம் நின்று போயிடும் வணங்குதா. அதனால் யுஃப் அவு அலுன்னு வச்சுக்கிறேங்க. எஃப் அவு இலுன்னா யுஃப் அவு அலு, யுஃப் அவு அலானி, யுஃப் அவு அலூன, துஃபு அவு அலு, தஃபு அவு இலுன்னு மாரூஃபா இருக்குது செய்வினையா. அப்போ துஃபு அவு அலு, துஃபு அவு அலானி, துஃபு அவு யுஃபு அவு, யுஃபு அவு அலுன, அப்புறம் துஃபு அவு அலு, துஃபு அவு அலானி, துஃபு அவு அலூன, துஃபு அவு அலீன, துஃபு அவு அலானி, துஃபு அவு அல்ன இல்னுங்கிறது அல்னண்டாயிரும். அப்புறம் உஃபு அவு அலு, நுஃபு அவு அலு, இப்படி மாற்றிக்கிறணும். இன்சவுஸ் வர உதாரணத்துக்கு காட்டியிருக்குது, இன்சவுஸ் இருந்தால் அங்கே இருக்குது. நீங்கள் என்ன செய்ய மஜ்ஜூலா, நீங்களே கற்பனைகளை சொல்லி பாருங்கள் எப்படி பார்க்கணும். இன்சவுஸ் இருக்கா, யுன் சவு சரு, இந்த சிறுங்கிறத சரு ஆகிக்கணும். யுன் சவு சரு, யுன் சவு சராணி, இந்த சிராணிங்கிறது சராணி, யுன் சவு சிறுனங்கிறது சருண. அப்புறம் துன்சவு சிறு சரு, துன்சவு சராணி, துன்சவு சருண, துன்சவு சரு, துன்சவு சராணி, துன்சவு சர்ண, துன்சவு சரீன, துன்சவு சராணி, துன்சவு சர்ண, உன்சவு சரு, நுன்சவு சரு. அப்போ இஃப் அதாவது இந்த இஃப் அவு அல என்ற ஒரு சொல்லுக்கு எஃப் அவு இல் என்பது வருங்காலம். எஃப் அவு இல் என்பதற்கு மஜ்ஜூல் என்ன, யுஃப் அவு அலு, இப்படி வரும். அப்புறம் மாற்றி கூட காட்டிடுறோம் உங்களுக்கு. தமிழ் டைப்பில் இருக்கனால வர மாட்டேங்குது. யுஃப் அவு அலு, அப்போ என் சவு சிறு என்பதற்கு யுன் சவு சரு, இந்த மாதிரி என்ன செய்யணும். இஃப் அவு அளவுக்கு மஜ்ஜூல் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இஃப் அவ்வள, இது சென்ற அளவினை. அதுக்கு வருங்காலம் என்ன, எஃப் அவ்விலு, இஃப் அவ்வள, எஃப் அவ்விலு, இதுக்கு மஜ்ஜூல் சொல்லுங்க. நீங்களே சொல்லிக்கொள்ளலாம். இது வரைக்கும் படித்த பாடத்தை வச்சு என்ன செய்யலாம், யுஃப் அவ்வளு, எஃப் அவ்விலு, யுஃப் அவ்வளு, கடைசிக்கு முந்தி பார்த்தாரு ஏக்கி வந்து பேசு. அப்போ எஃப் அவ்விலு என்பது வந்து மாரூஃபு செய்வினை, யுஃப் அவ்வளு என்பது மஜ்ஜூலு செய்யப்பாட்டு வினை. அப்போ யுஃப் அவ்வளு எப்படி சொல்லணும், யுஃப் அவ்வளு, யுஃப் அவ்வளானி, யுஃப் அவ்வளூன, துஃபு அவ்வளு, துஃபு அவ்வளானி, யுஃபு அவ்வளுன, துஃபு அவ்வளு, துஃபு அவ்வளானி, துஃபு அவ்வளூன, துஃபு அவ்வளீன, துஃபு அவ்வளானி, துஃபு அவ்வளுன, உஃப் அவ்வளு, நுஃப் அவ்வளு, எல்லாமே பேசல வந்துடும். அப்போ இஃப் அல்லவுக்கு வந்து வருங்காலம் எஃப் அவ்விலு, எஃப் அவ்விலுக்கு மஜ்ஜூல் செய்யப்பாட்டு வினை எப்படி செய்யணும்னு கேட்டால் யுஃப் அவ்வளு, எஃப் அவ்விலு, யுஃப் அவ்விலு, யுஃப் அவ்வளு, கடைசிக்கு முந்தி ஃபத்தஹு, ஏக்கி வந்து பேசு. அடுத்து என்ன, அதுக்குரிய உதாரணம் அது இருக்குது, எல்லாம் மறுபா போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இஃப் ஆள்ல, எஃப் ஆள்லு, எஃப் ஆள்ங்கிறதுக்கு மஜ்ஜூல் என்ன, இஃப் ஆள்லு, எஃப் ஆளிலு, அசல் மஜ்ஜூல் வந்து இஃப் ஆளலு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் சத்து பண்ணி தான் ஆகணும். எஃப் ஆளுங்கிறது வந்து மாரூஃபு செய்வினை, யுஃப் ஆளு என்பது வந்து மஜ்ஜூல்.
அசல் எப்படி இருக்கேன், யுஃப் ஆ லலுன்னு இருக்கும். அந்த லல்வை மைண்டில் வச்சுக்கிறணும். அது எங்கே நமக்கு தேவைப்பட, அந்த லல்னு அங்கே பெண்பால் பன்மை வரும்போது என்ன செய்யணும், உடைக்கணும். அதை இங்கே கற்பனையில் யாவ சக்தியில் சொல்லுங்க, எப்படி யுஃப் ஆன்னு இருக்குல்ல, யுஃப் ஆ லலுன்னு யாவத்தில் வச்சுக்கிறணும். மஜ்ஹூல் இது, யுஃப் ஆ லிலு கிடையாது. எஃப் ஆ லிலு மாரூஃபு, யுஃப் ஆ லலு மஜ்ஹூலு. அப்போ யுஃப் ஆ லலுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை சொல்லணும், யுஃப் ஆ லு, யுஃப் ஆ லான்னி, யுஃப் ஆ லூன, துஃபு ஆ லு, துஃபு ஆ லானி, யுஃப் ஆ லல்ன, லில்ன கிடையாது, யுஃப் ஆ லல்ன. மறுபடி துஃபு ஆ லு, துஃபு ஆ லான்னி, துஃபு ஆ லூன, துஃபு ஆ லீன, துஃபு ஆ லானி, துஃபு ஆ லல்ன, உஃப் ஆ லு, நுஃப் ஆ லு. அப்போ இது யுஃப் ஆல்ல என்றதுக்குரிய உங்களுக்கு இதெல்லாம் வந்து இதில் டெக்ஸ்ட் அனுப்பிடுவோம், இமேஜாக என்ன செய்வோம் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். அதை பார்த்து என்ன செய்யணும், ஒழுங்காக நீங்கள் ஒருக்கா ட்ரைனிங் எடுத்துக்கணும் இந்த பாடத்துக்கு அப்புறம். அப்புறம் இஃபாலுக்கு அப்புறம் என்னது, ஃபாதலல, ஃபாதலல என்பதற்கு வருங்காலம் யுஃப் லீலு, யுஃப் லீலு என்பதற்கு செயற்பாட்டு வினை யுஃப் லலு. ஏக்கிலம் வைக்கணும், இரண்டும் வச்சு இருக்குது. கடைசிக்கு முந்தி ஃபத்தகு வைக்கணும், கசரத்துக்கு வச்சிட வேண்டியதுதான். அப்போ யுஃப் லீலு, யுஃப் லலு. அப்போ யு தஹ ரிஜு, யு தஹ ரஜு. யு தஹ ரிஜு என்றால் உடன் அது செய்வின, யு தஹ ரஜு என்று சொன்னால் அது செயற்பாட்டு வினை. அது எப்படி செய்யணும் நீங்களே சொல்லுங்க. யு தஹ ரஜு, யு தஹ ரஜானி, யு தஹ ரஜூன, தூ தஹ ரஜு, தூ தஹ ரஜானி, யு தஹ ரஜ்ன, தூ தஹ ரஜு, தூ தஹ ரஜானி, தூ தஹ ரஜூன, தூ தஹர ஜீன, தூ தஹர ஜானி, தூ தஹ ரஜ்ன, உ தஹ ரஜு, நு தஹ ரஜு. இது வந்து ஃபஅலுடைய வருங்காலம் யு ஃபஅலிலு, யு ஃபஅலிலுக்கு வந்து செயற்பாட்டு வினை யு ஃபஅலலு. யு ஃபஅலிலு என்பது யு ஃபஅலலுன்னு வந்துடும். அலிலு தான் இதில் போட்டு வச்சுருக்கணும், போடல இல்லை. அதுக்கப்புறம் வந்து த ஃபஅலல, சென்ற காலம் நாலு எழுத்து அஞ்சாக்குறது. அதுக்கு வருங்காலம் எத்த ஃபஅலலு, மஜ்ஹூலுக்கு என்ன செய்யணும், ரெண்டு வேலை செய்யணும். கடைசிக்கு முந்தி ஃபத்தகு ஆல்ரெடி இருக்குது. ஏக்கில் அம்மு செய்யணும், எத்த ஃபஅலலு, யுத்த ஃபஅலலு. எத்த ஃபஅலலு என்றால் அது வந்து மாரூஃப் செய்வின, யுத்த ஃபஅலலு என்று சொன்னால் மஜ்ஹூலு செய்யப்பாட்டு வினை. அப்போ யுத்த ஃபஅலலு நீங்கள் எப்படி சொல்லுங்க கற்பனைகளை, யுத்த ஃபஅலலு, யுத்த ஃபஅலலானி, யுத்த ஃபஅலலுன்னு ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். யுத்த ஃபஅலலு வந்து ஏன் சத்து செய்யாமல் இருக்குன்னு கேட்டக்கூடாது. எத்த ஃபஅலலன்னு இருக்குல்ல, தஃபல்லன்னு தானே வரணும், அது செய்கிறதா இருந்தால் தஃப அல்லன்னு வந்துடும். இதையும் அந்த சத்து சட்டம் வரலங்கிறத கூடுதலாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால் இப்படி ஒரு சொல்லு கிடையாது. முதல்ல நான் சொல்லிட்டேன், இந்த நாலு எழுத்து மூணு எழுத்துல உண்டே காட்டுறாங்க அவங்க, இந்த லாமு வேற அந்த லாமு வேறன்னு விளைக்கணும். ஃபஅலலன்னு ஒரு சொல் இருக்குதா, இருக்காது. தஹரஜ இது வேற சொல்லு தான். இது நமக்கு ஃபஅலவுல காட்டுவதற்காக போலியாக ரெண்டு லாம காட்டுறாங்க. ஆனால் உண்மையில் என்ன இல்லை, அந் முதல் லாமுங்கிறது வேற எழுத்து தான், ரெண்டாவது லாமும் வேற எழுத்தா தான் இருக்கும். இப்போ தஹரஜங்கிறோம்ல, த தஹரஜவுல ரெண்டு எழுத்தா வந்துருக்குது. த ஃபஅலலவுக்கு உதாரணம் எதை காட்டுவோம், த தஹரஜ. த தஹ ரஜவுல வந்து தாலு ஹே ரே ஜீம்னு வெவ்வேறு எழுத்துக்கள் இருக்கிறது. அதனால் இது அந்த வசனை காட்டுவதற்கு வந்ததுனால இதை சத்து செய்யலை. இப்படியே ஒரு சொல்லு இருந்தால் சத்து செஞ்சிடணும். என்ன செஞ்சிடணும், த ஃபஅலலன்னு சொன்னால் த ஃப அல்லன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும், இந்த லாமுடைய ஹரக்கத்தை தூக்கி சுக்குன்னு உள்ள ஐனில் கொண்டே கொடுக்கணும். த ஃபஅலல, த ஃப அல், த ஃப, த ஃப அல்லன்னு சொல்லணும். நம்ம அப்படி சொல்லலை, ஏன் சொல்லலைன்னு கேட்டால் இது அந்த ஒரு இது ஒரு மாடல் போலியாக செஞ்சு வச்சுருக்குறோம். இப்படி ஒரு சொல் நாலு எழுத்தில் வராது. நாலு எழுத்து சொல்லுமே நாலு நாலு வெவ்வேறு சொல்லாக இருக்கும். மூணு எழுத்து சொல்லையே நாலு எழுத்தாக காட்டுறதுனால தான் ரெண்டு லாமம் வருது, விளங்குதா. இது வசனம் காட்டுறது வர்றதுனால என்ன செய்யக்கூடாது, நம்ம சத்துடைய சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டத்தில் விதிவிலக்கு கொடுத்துக்கிட்டாங்க. எதனால இந்த மாடல் அடிபட்டு போயிடும். த ஃபாகலால வெறும் ஃபாகலால இருக்க அதுலேயும் கூட சத்து தானே செய்யணும். த ஃபஅலலை இல்லாமல் வெறும் ஃபஅலலங்கிறம இப்படி சொல்லலாமா, ஃபஅலலன்னு ஃப அல்லன்னு தானே சொல்லணும்.
ஃபல்லல்லவுல விழுந்த லாமுடைய ஹரக்கத்தை தூக்கி ஐன்ல கொண்டே கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபல்லன்னு சொல்லணும். ஃபல்லன்னு எப்படி எழுதி நான் மூணு எழுத்து மாதிரி தான் தெரியும், அந்த வசனம் காட்டாது. அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்படி ஒரு ஃபல்லல்லன்னு ஒரு சொல் அரபியில் கிடையாது, மூணு எழுத்து தான் இருக்குது, ஃபால தான் இருக்குது. அந்த நாலு எழுத்து சொல்ல காட்டுவதற்கு போலியாக ஃபல்லல்லன்னு ஒரு இதை கற்பனைக்கு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு உதாரணம் காட்டும்போது என்ன செய்வாங்க, நாலு எழுத்து உள்ள சொல்ல காட்டுவாங்களே தவிர ஒரு எழுத்தை டபுள் என்ட்ரியாக வந்த சொல்ல காட்ட முடியாது. அப்போ ஃபகலன்னா தஹு ரஜ தான், ரே ரெண்டாக வரல, ஜீமு ரெண்டாக வரல, இந்த லாமுக்கு பதிலாக ரே வருது, அந்த லாமுக்கு பதிலாக ஜீன் வருது. அதனால தான் இந்த இதுகாமுடைய சட்டம் இங்கே இருக்குது, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஃபகலில் உள்ள செய்யக்கூடாது, யு ஃபகலில் உள்ள என்ன செய்யக்கூடாது, அதை வந்து இல்லுன்னு தான் சொல்லணும். அப்படி நம்ம வந்து சொல்ல மாட்டோம், இப்படி தான் சொல்லுவோம், உடச்சி. அதாவது இதுகாம இல்லாமல் வேற எழுத்து, ரெண்டு வெவ்வேறு எழுத்தாக கற்பனை செஞ்சுக்கணும். ஃபகலில் உள்ள முதல்ல உள்ளது ஒரு எழுத்து, ரெண்டாவது வேற ஒரு எழுத்து, அது வேற அப்படி தான் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டை தான் இதை போட்டிருக்கிறோம் என்று விளங்கிக்கிறணும். சரியா? அப்போ இந்த ஃபகலில் உடைய விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு பார்ப்போம்.